அவர்களை அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். சேதுண்ணாவோட 50th ஃபிலிம், அதில் நானும் ஒரு பாகம் ஆகிறேங்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை எடுத்துக்கிட்ட சுதன் சாரும் நிதலன் சாரும் என்னை பார்க்க வந்தபோது ஃபஸ்ட்டு சொன்ன பேர் விஜய் சேதுபதி. அப்படி சொல்லும்போது என் மனசில் எஸ் சொல்லியாச்சுன்னா, அதுக்கப்புறம் தான் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கதை கேட்டு நம்ம கேரக்டர் என்னன்னு கேட்டு எல்லாமே போனஸாக வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு கதை, எனக்கும் அதில் நல்ல ஒரு பங்கு இருக்குங்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அனுராக் கஷ்யப் மாதிரி ஒரு பேர் வாய்ந்த ஒரு டைரக்டர் அண்ட் ஆக்டர் அவர் கூட நடிக்க முடிஞ்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இருக்கிற நிறைய பேர் கூட எனக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை, பட் எல்லாருமே ரொம்ப சிறந்த நடிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ். ஸோ ஐம் வெரி ப்ரவுட் இந்த படத்தில் எனக்கும் வேலை பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுங்கிறது. அண்ட் எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ட்ரெய்லர் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த படத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, சம்திங், ஒரு சஸ்பென்ஸ், ஒரு உண்மை, என்னமோ ஒன்று இருக்குது. அந்த யார் அந்த லக்ஷ்மிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காகவாவது நீங்கள் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்கணும். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங், எனக்கும் இந்த கதையோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியாது. ஸோ எனக்குமே ஐம் வெரி எக்ஸைட்டட் தியேட்டரில் போய் இந்த படம் பார்க்குறதுல. ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படம் பார்த்து ரசிக்கிறதுக்கு. ஸோ ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் தியேட்டருக்கு போய் இந்த படத்தை பார்த்து இதை பற்றி நல்லா எடுத்து சொல்லி மக்களை தியேட்டருக்கு கூட்டிகிட்டு வரணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ மகாராஜா பற்றி நாங்கள் கேட்கணுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க, தேங்க்யூ. பட் இது பர்சனலாக வந்து அவங்க ப்ரெஸ் சைட்லேருந்து வந்த ஒரு கேள்வி, எப்படி இவ்வளோ நாளாக இவ்வளோ வருஷமாக இதே அழகு இதே தேஜஸ் இதே பியூட்டி மெயின்டைன் பண்ணுறீங்க? ஹவ் ஆர் யூ ஸோ ப்ரிட்டி அண்ட் வெரி சார்மிங்? அழகின் ரகசியம்? நான் சினிமாவில் நடிக்க வந்தபோது எனக்கு 16 வயசு. ஓ மை காட். ஸோ இப்போவும் நான் யங்காக இருக்கிறதுனால மேபி யங்காக தெரியறேன். ஓகே. பட் அதை தாண்டி ஐ திங்க் கொஞ்சம் மெனக்கெடணும். அஃப்கோர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு, நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும், அது ஒன்று. அண்ட் ஜென்யூனாகவே நான் ஹாப்பியாக இருக்கேன். இங்கே எங்கேயாவது வுட் இருக்குன்னா யாராவது கொஞ்சம் கொட்டுங்களேன், டச் வுட் பண்ணுங்களேன். அந்த உள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் வந்து முஞ்சில தெரியுது. அவ்வளோதான். லவ்லி. இதே மாதிரி சந்தோஷமா நிறைய படங்கள் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். அடுத்து